Hi friends, welcome to Yesma Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா கிராமத்து ஸ்டைல்ல சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ கத்திரிக்காயை நுனி காம்புகளை கட் பண்ணிட்டு சென்டர்ல இருந்து நாலா கட் பண்ணி வச்சிருக்கங்க. இத இப்ப தனியா எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா என்னன்னா 5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3 ஸ்பூன் குழம்பு தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்க தனியா கருவேப்பிலை கொத்து 2, 10 சின்ன வெங்காயம், 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கலந்த கடுகு எடுத்து வச்சுக்கலாம். வணக்கி ஆட்டத்துக்காக தனியாக 1 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு பட்டை, 1 துண்டு, 1 பூண்டு, 6 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, 1 சின்ன எலுமிச்சம்பழம் அளவு, புளி. பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 4 எடுத்து வச்சுருக்கேன். இதை தனியாக வணக்கி ஆட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அறுத்து வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை இப்போ சேர்த்தாச்சு. இதை நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கி விடுங்க. ஒரு 2-3 வணக்கு வணக்கினதுக்கு அப்புறமாவே நம்ம பூண்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் 2-3 வணக்கு வணக்கி விடுங்க. இது கூடவே கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். பொதுவாக கிராமத்தில் தக்காளியை முழுசாகவே தான் போடுவாங்க. நான் அந்த காம்பை எடுக்கணுங்கிறதுக்காக 4 துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது வணங்கணும், வேகக்கூடாது. தக்காளி ஓரளவுக்கு வணங்கி மினு மினுன்னு தோல் நல்லா உங்களுக்கு சுருங்கி வரும், அதுதாங்க பதம். அந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போது இது கூடவே நான் ஏற்கனவே எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், சோம்பு, முனி இது கூடவே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அதையும் இதிலே சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போ இதுவும் சேர்ந்து வணங்கட்டும். இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ஒரு முடி தேங்காய், அப்புறம் புளி ரெண்டையுமே சேர்த்துக்க போகிறோம். தேங்காயை சின்ன சின்ன கட் பண்ணி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். புளி நான் ஒரு சின்ன எலுமிச்சாளவை தான் எடுத்திருக்கேன். புளியும் தக்காளியும் உங்களுக்கு எந்த டேஸ்ட் அதிகமாக பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தக்காளியை கொஞ்சம் சேர்த்து அதிகமாக சேர்த்துட்டு புளியை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேங்க. இப்போது இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். கத்திரிக்காய் குழம்புல நிறையா வெரைட்டி இருக்குங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல. அதில் இதுவும் ஒரு வெரைட்டி. ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. பாருங்கள், இது தாங்க பதம். இது இப்போ நல்லா ஆறட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா தோல் சுருங்கி வந்திருக்கு. வேகலை, வேகக்கூடாது. இப்போது இதை மிக்சி ஜாரில் போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, இப்போ குழம்பை தாளிச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்ச உடனே நான் கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இது கூடவே நான் சீரகம், மிளகு, வெந்தயம் மூணையும் ஒன்றா சேர்த்துக்கிறேங்க. இதுவும் இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரியும் போது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இது பொரியணுமே தவிர தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிருச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும். இது இப்போ பொரிஞ்சிருச்சு. இது கூடவே நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச 10 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேங்க. இதுவும் இப்போ நல்லா வணங்கட்டும். இது கூடவே 3 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலை கொத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் இப்போ நல்லா வணங்கி வரட்டுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் நல்லா வணக்கி போடும்போது எல்லா குழம்புமே சரி மணமாகவும் ருசியாகவும் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு வைக்கும் போது அதை நல்லெண்ணெய் ஊற்றியே வைங்க. அப்போ அதோடய டேஸ்ட்டு செமையாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல ஸ்டப் பண்ணி போடுறது, அப்படியே போடுறதுன்னு நிறையா வெரைட்டி இருக்குங்க. அதில் இது கிராமத்து செய்முறை, அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் அந்த வரமிளகாய், சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, வெந்தயம் அதோடய ஃப்ளேவர்லேயே எண்ணெயில் சூப்பராக வணங்கிக்கிட்டு இருக்கு. தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க, இது முழுக்க முழுக்க எண்ணெயில் தான் வணங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்குன்னு பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா தோல் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துருங்க.
இதுலேயே பாதி வணங்கிரும். அந்த அளவுக்கு இது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், இது கூட இப்போது கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க. உங்களுக்கு இதோட வீடியோ பார்க்கணுன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் இந்த மசாலாக்களை வணக்கும்போது பச்சை வாசமும் போய் அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க, செம்ம வாசமாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. பாருங்கள் மசாலா அப்படியே எண்ணெயில் எப்படி தகதகன்னு வணங்குது பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே மிக்சி ஜாரில் குழம்புக்கான சாந்தை ஆட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். ஏற்கனவே நம்ம வணக்கி தான் ஆட்டியிருக்கோன்னாலுமே இதில் கொஞ்சம் வணங்கினா அதோடய டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த மசாலாவோடைய இந்த குழம்பு சாந்தும் நல்லா சேர்ந்து வணங்க ஆரம்பிச்சிருச்சு. அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் மிக்சி ஜாரில் இருக்க மீதி மசாலாக்களையும் தண்ணி ஊற்றி இதிலே அலசி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியோட குழம்பு இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது கத்திரிக்காய் இந்த குழம்புலையே நல்லா வேகட்டும். குழம்புக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்தாச்சு. இதையும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதுதாங்க. பாருங்கள், இந்த குழம்புலையே கத்திரிக்காய் வேகட்டும். எல்லா ஃப்ளேவரும் ஒன்றா சேர்ந்து இப்போ கத்திரிக்காய் சூப்பராக வெந்து வரும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் பாதி தெளிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலை தூவி இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சு புதுசாக கட்டின பட்டு புடவை மாதிரி தக தகன்னு இருக்குங்க. பாருங்கள், டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்கள்.